வெல்கம் டு யார்ஸ் கிச்சன். இன்னைக்கு யார்ஸ் கிச்சனில் ரெண்டு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ப்ரான் 65ம் இன்னொன்று கிழங்காய் மீன் குழம்பும் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ரெசிபியும் வந்து எப்படி செய்கிறதுன்றதையும், இது யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தால் இது மாதிரி ஒரு சிம்பிளான அதே நேரத்தில் டேஸ்டியாகவும் நல்ல ஒரு காம்பினேஷனான இந்த ரெசிபியை செஞ்சு நீங்கள் அசத்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி எப்படி செய்கிறதுன்ற பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு எம்மியான இந்த குழம்பும் இந்த மாதிரி நம்ம வாழையில் பரிமிடும்போது டேஸ்ட்டே வந்து தனியாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்காக நம்ம வந்து அரை கிலோ கிழங்காய் ஃபிஷ் எடுத்துக்கிறோம். கொஞ்சம் மஞ்சப்பொடியும் கொஞ்சம் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் சால்ட் தேவைக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை நம்ம வந்து குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இது மாதிரி ஊற வைக்கும்போது நமக்கு வந்து அதில் வந்து அந்த மீனில் வந்து நமக்கு வந்து அந்த மசாலா கொஞ்சம் இறங்கியிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்தளவுக்கு நம்ம வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ நம்ம இறாவை க்ளீன் பண்ணும்போது அதுக்கு நடுவில் வந்து இது மாதிரி வந்து கருப்பாக வந்து கோடு மாதிரி இருக்கும், அதை எடுத்துடணும். அது நம்ம உடம்புக்கு நல்லதில்லை. இந்த இறா க்ளீன் பண்ணும்போது மட்டும் அதை பார்த்துக்கோங்க. இறா வந்து க்ளீன் பண்ணி முடிச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி சால்ட் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஊற வைப்போம். இப்போ ஊற வைக்க இதுக்காக ஊற வைக்கிறோன்னா இதுலேருந்து இருக்க எக்ஸஸாக தண்ணி வந்து நமக்கு வந்து வெளியே வந்துடும். அதை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவும், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 1/2 டீஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்காக வந்து சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதுக்கு தான் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ ஒரு நல்ல ஒரு பைண்டிங்காக நம்ம வந்து ஒரு முட்டையை வந்து உடச்சி இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்ல ஒரு கிறிஸ்பாக வரத்துக்காக 1 ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணி நம்ம வந்து 1/2 ஹவர் வந்து இதை ஊற விடுவோம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து காரெல்லாம் செக் பண்ணிப்போம். கலருக்காக ஒரு பிஞ்ச் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறோம். இதை நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி மூடி வச்சுடுவோம். அடுத்து நம்ம குழம்பு பண்ணுறதுக்காக 3 டீஸ்பூன் வந்து தேங்காய் துருவில் எடுத்துக்கிட்டு ஒரு ஜாரில் ஆட் பண்ணிப்போம். இப்போ அது கூடவே 4-5 பல் பூண்டு, கொஞ்சம் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், 1 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் வந்து புளியை வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு புளியை வந்து கரைச்சி ஆட் பண்ணிக்கோம். அதில் வந்து 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நமக்கு எந்தளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு வந்து புளியும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிப்போம். இப்போ தனியா பொடி கொஞ்சம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி தனியா பொடி ஆட் பண்ணும்போது குழம்பு வந்து திக்னஸ் நல்லாயிருக்கும். ஏற்கனவே அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம் கட்டி இல்லாமல். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிப்போம். புளிப்பு ஏதாவது தேவைப்பட்டால் அது பண்ணிப்போம். இப்போ கொஞ்சம் இந்த இதுக்கு வந்து சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த செக் பண்ணோம்னா வந்து புளி ஏதாவது கம்மியாக இருந்தாலும் காரமாக இருந்தாலும் கொஞ்சம் அதுக்கேற்றபடி நம்ம புளியும் காரமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி வந்து மண்சட்டி வச்சுக்கிட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். வேணும்னா வந்து தேங்காய் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கேரளா ஸ்டைல் இதுன்றதுனால தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். கந்தியை வந்து 1 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். அப்படி நல்லா பொரியற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி மண்பானையில் வந்து நம்ம இந்த மீன் குழம்பு பண்ணும்போது அதனோடய டேஸ்ட்டே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட சின்ன வெங்காயத்தை சேர்த்து வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வந்து கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம வந்து
வதக்கிக்கணும். எந்தளவுக்கு வெங்காயம் இந்த வதக்குறோமோ அந்தளவுக்கு மீன் குழம்பு நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா வதக்குற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். இப்போ இது கூட வந்து கொஞ்சம் நசுக்கி வச்ச பூண்டையும் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வந்து அதுவும் வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கிட்டோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக வந்து சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கி விடுவோம். இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வந்து மேஷ் ஆகி நமக்கு வந்து வரணும். அதுக்காக இடியில் வந்து நம்ம இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதக்க விடுவோம். அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வந்து தக்காளி வந்து நல்லா வந்து இந்த வெங்காயமும் நல்லா மேஷ் ஆகி நமக்கு வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி இருக்குது. இன்னும் ஒன் ஆர் டூ மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளியும் மிளகாத்தூள் கரைச்ச அந்த பேஸ்டெல்லாம் கரைச்ச இது வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். கொஞ்சம் நம்ம வந்து இந்த கொஞ்சம் நல்லா கொதிக்கணுன்றதுக்காக கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த உப்பு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடுவோம். ஒரு மாடரேட்டான தீயில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடுவோம். இப்போ நல்லா வந்து நம்ம கொதித்து ஒரு திக்கான ஒரு குழம்புக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்போடு நம்ம வந்து இப்போ ஊற வச்சு வச்சுருக்கிற இந்த மீனையும் வந்து ஆட் பண்ணிப்போம். இந்த கிழங்காய் மீன் வந்து அவ்வளோ அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப நல்லா எடுத்துக்கிட்டால் வந்து ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை மூடி திரும்பி வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து சிம்லேயே வச்சு வைப்போம். இப்போ நம்மளோட அருமையான இந்த கிழங்காய் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நம்ம பரிமாறத்துக்கு ரெடியாக இருக்குது. அது எந்தளவுக்கு எம்மியான இந்த குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ அடுத்து நம்ம வந்து எறா வந்து பொறிச்சு எடுத்துருவோம். கொஞ்சம் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து நம்ம பொறிக்கும்போது நமக்கு தனித்தனியாக வந்து எறா ஃப்ரை கிடைக்கும். இந்தளவுக்கு நல்லா தனித்தனியாக போட்டு எடுத்துப்போம். ஒரு பக்கம் வெந்த பிறகு நம்ம வந்து இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். கொஞ்சம் நல்லா பபிள்ஸ்லாம் அடங்கினதும் நம்ம வந்து எடுத்துடலாம். நல்லா வந்து ஒரு கலர்ஃபுல்லான நமக்கு கிறிஸ்பியான எரா 65 ரெடி ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா நல்லா வந்துடுச்சு. இந்த பபிள்ஸ்லாம் அடங்கின பிறகு நம்ம வந்து எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் இது மாதிரி வச்சுக்கலாம். எக்ஸஸான ஆயிலை வந்து நம்ம வந்து இது பண்ணிவிடுவோம். வீட்டில் இந்த ஃப்ரான் 65 இந்த மீன் குழம்பையும் மண்சட்டியில் வச்சு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.